ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் எவ்வளோ பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரியர் எக்ஸாம்ஸ்லாம் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையானு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வந்து நடத்தணும், எப்படிலாம் வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதில் திடீர்னு தகவல் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை விட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டார். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அரியர் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஏஐசிடியும் யூஜிசியும் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்குற மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு, அது உண்மையான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து வந்த விஷயம் தான். ஆனால் நான் ஏன் சொல்லலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அன்னெசரியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை வந்து பாதிக்கும். ஆக்சுவலி இந்த அன்னெசரியாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாதிக்குமே அப்படின்றக்காக தான் வந்து சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து டவுட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்க காரணத்தினால இதை பற்றி பேசுகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எப்படி நீங்கள் வந்து அரியர் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஜிசி கைட்லைன்ஸும் ஏஐசிடி சொன்ன கைட்லைன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற காரணத்தினால, ஐ மீன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கிற அந்த காரணத்தினால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த ஜியோ வந்து அவங்க ஒபே பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அரியர் எக்ஸாம்ஸ் வந்து யூஜிசியும் ஏஐசிடியும் நீங்கள் வந்து வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏஐசிடியும் திருப்பி யூஜிசியும் வந்து இல்லை அரியர் எக்ஸாம்ஸ் நடத்தி ஆகணும்னு சொன்னால் கூட என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து அவங்க டோட்டலாக அரியர் எக்ஸாம் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் விச் இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வச்சு முடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்மளோட உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ செப்டம்பர் 30 எக்ஸாமினேஷன் முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே டைம் கேப் வந்து கம்மியாக இருக்க காரணத்தினால இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எப்படி எக்ஸாம்ஸ் வச்சு முடிக்க தான் பார்ப்பாங்க, தெரியல திருப்பி இந்த பிரச்சனை வந்து நோண்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதான் அந்த மேட்ரு, நம்ம அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போகும். ஸோ நேற்று நைட்டு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன மாதிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 30 வந்து எக்ஸாமினேஷனை வந்து நடத்தி முடிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 15 அப்புறம் வந்து அட்டவணை வந்து ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் செப்டம்பர் 30 வந்து எக்ஸாமினேஷனை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 15 வந்து டைம் டேபிள் வரும், செப்டம்பர் 30 வந்து எக்ஸாமினேஷனை வச்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா, இதோட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நின்றுச்சு அப்படின்னா கூட சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். பட் இதுக்கப்புறம் சொன்ன விஷயம் தான் வந்து கொஞ்சம் வந்து பதட்ட நிலைமையில வந்து உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆஃப்லைனில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும், அதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய தலைவலியாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா ஆஃப்லைனில் எழுதுறது தான் வந்து இப்போ திருச்சி சுச்சுவேஷனில் வந்து கஷ்டமான விஷயம். ஆன்லைன் கம்பேரிட்டிவ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் வந்து மேபி வந்து 1 வந்து முடிக்க சான்ஸ் இருக்குது. பட் ஆஃப்லைனில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா 3 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் இது இப்படி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜும் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பட் அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறது குறித்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்க போகிறாங்களாம். ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸும் வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நடக்க மீன் சொல்லப்படுற அந்த விஷயங்கள் தான் இது. பட் மற்ற ஸ்டேட்டை என்ன மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் மும்பையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து பிளான் இருக்காங்களாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து வைக்க போகிறதா வந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 1st வந்து எக்ஸாமினேஷன் நடத்த போகிறாங்க, அக்டோபர் லாஸ்ட் வீக் வந்து ரிசல்ட்ஸ் விடப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 30 வந்து எக்ஸாமினேஷனே முடியுது அப்படின்ற காரணத்தில் செப்டம்பர்ன்றது இப்போ அக்டோபரில் வந்து ரிசல்ட்ஸ் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க ஆஃப்லைனில் வைக்க போகிறதா சொல்கிறாங்களே, இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக்கல் காலேஜஸ்க்கும் வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆஃப்லைனில் வந்து எல்லா காலேஜஸும் வந்து எழுத முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொரோனா வார்ட்ஸாகவும் கொரோனா கேர் சென்டர்ஸாகவும் இருக்குது. ஸோ எந்தெந்த காலேஜ்லாம் மேக்ஸிமம் வந்து அவைலபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி தோணுது. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுக்காக ப்ராப்பராக ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. பட் மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 30 வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடத்தி முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அக்கௌண்ட்ஸு மேக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி கோர்சஸ் வந்து படிக்கிறேன், எனக்கு எப்படி வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் வந்து அக்கௌண்ட்ஸ் பேப்பராக இருந்தாலும் இல்லை கெமிஸ்ட்ரியோ இல்லை மேக்ஸ் பேப்பராக இருந்தாலும் எங்கேயாச்சும் தேடி பிடிச்சி ஒரு தேடி இருக்குமான்னு பார்த்து அங்கே வந்து கேட்கணும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சம்சே வந்து 1 வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவிர ஆன்லைனில் ஐ மீன் ஆஃப்லைனில் வைக்கிறதுன்றது கஷ்டம் தான். பட் இந்த மாதிரி மேக்ஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் மேபி வந்து இல்லை பிஜியில் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்லாம் வந்து அவங்களுக்கு வேணால் மேபி வந்து ஆஃப்லைனில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி 1 தான் வந்து வைக்கவே அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா.
அண்ணா யூனிவர்சிட்டியிலும் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வச்சாங்க அப்படின்னா 1 hour எக்ஸாம் எல்லாமே வந்து 1 mark questions அப்படின்றதா சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் வந்து எப்படி வந்து 1 mark வந்து கேட்க வாய்ப்பு இருக்குன்ற வந்து கிளியராக வந்து தெரியல. பட் அக்கௌண்ட்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி பேப்பராக இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா 1 mark தேரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து தான் சிக்கும். ஸோ அதை வச்சு மேபி கேட்க வேணால் வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வைப்பாங்க. அது ஆஃப்லைனில் ஐ மீன் ஆன்லைனில் வைக்க சான்ஸ் இல்லை, மேபி வந்து ஆஃப்லைனில் வைப்பாங்க. பட் அப்படி வைக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இழுக்கும்ன்ற காரணத்தினால மேபி ப்ரீவியஸாக கண்டக்ட் பண்ண அந்த ப்ராக்டிகல்ஸோட மார்க்ஸ் இவாலுவேஷன் பண்ணி எடுக்கலாம், இல்லை ரெக்கார்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் ஆன்லைன்லேயே வந்து அவங்களோட அசைன்மெண்ட்ஸில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து சொல்லணும்ன்றதான் பட் ஸ்கிப் ஆகிக்கிட்டே போது வீடியோ வந்து கரெக்டாக வந்து சிக்க மாட்டேங்குது. அந்த விஷயம் வந்து சொல்கிறப்போ மட்டும் மறந்துடுறேன்னு கூட சொல்லலாம். பட் இப்போ வந்து கிளியராக நாம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான். உங்களுக்கு நன்றி வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகன் ப்ரோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து தேடிட்டு இருக்கு, எந்தெந்த கன்சர்னில் போயிட்டு கரெக்டாக போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து கோடான கோடி நன்றியை சொல்லிட்டு நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து லிங்க் தரேன், வேணும் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனா கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.